மகரராசி அன்பர்களை, நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயுமா, யோசனைகள்லையும் சரி பிரயாணங்கள்லையும் சரி. ஒரு வாகனத்தை யாட்டியாக கொடுத்து அவள் அடிச்சு விட்டானா, ச்சே தெரியாமல் கொடுத்துட்டேன் அவனை நம்பி, அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். அதனால் உங்கள் பொருளை மற்ற வாழ்க்கை கொடுக்கறது கவனம் தேவை. இடம், பொருள், வீடுமனை எங்கேயும் வாங்கி வச்சுருந்தா அப்பப்போ அதை போய் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கே மறந்து போயிட்டதாக இருக்கும். அதேமாதிரி சேமிப்பு, ஒரு 10 பேங்கில் வச்சுருந்தோம், கம்மியாக வச்சுருந்தாலும் சரி ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, அதன் அழகாக என்னென்ன அந்த கார்ட்ஸு, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்குண்டான தினமாக. இன்றைய தினத்தில் ஒருவேளை இன்றைக்கி நம்ம பேங்க் லீவாக இருக்குது, இன்றைக்கி வந்து விடுமுறையாக இருக்குதுன்னு சொன்னால் கூட அதற்குண்டான எல்லா பேப்பர்ஸும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நம்மளுடைய சில பர்சனலான விஷயத்தை மற்றவாழ்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம். மகரராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான தினம். உங்கள் பேரை சொல்லி மற்றவா பயன்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் என்பது உங்களை தேடி வரும். தேடி வரும்போது இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். அன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு.